அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டுமென ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்தலாம் என்று உத்தரவிட்டது இதையடுத்து கடந்த பதினோராம் தேதி அதிமுக பொதுக்குழு நடைபெற்று முடிந்து அதில் எடப்பாடி பழனிசாமியும் இடைக்கால பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து பன்னீரையும் பன்னீரின் ஆதரவாளர்களையும் அதிமுகவிருந்து அதிரடியாக நீக்கினார் எடப்பாடி இந்த நிலையில் தான் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மேல்முறையீட்டு மனு நேற்று விசாரிக்க இருந்த நிலையில் விசாரணையை இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தது நீதிமன்றம் அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கின்றது இதனால் விசாரணையில் ஏதாவது தனக்கு எதிரான தீர்ப்பு வந்து விடுமோ என்று ஏக்கத்தில் இருக்கின்றாராம் எடப்பாடி பழனிசாமி நேயர்களே குறித்த சம்பவம் தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் பதிவிடுங்கள் நன்றி